டி டுவெண்டி உலகப்பில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதிய செமிஃபைனல் போட்டியில் இந்தியா 68 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதில் முதலாவதாக பேட்டிங் செய்த இந்தியா 20 ஓவர்கள் முடிவில் 171 ரன்கள் அடிக்க, இதை சேசிங் செய்த இங்கிலாந்து 103 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆனால் இந்த போட்டியில் இந்தியாவை வீழ்த்த இங்கிலாந்து போட்ட திட்டம் நீங்க இன்னும் திருந்தவே இல்லை என்று சிரிப்பை ஏற்படுத்தியது. அதாவது மைதானத்தின் தன்மையை கணிக்க இந்தியாவை முதலில் பேட்டிங் ஆடவிடலாம் என்று இங்கிலாந்து நினைத்ததாக தோன்றியது. இதன்படி இந்தியா முதலில் பேட்டிங் செய்த போது ஒரு சில ஷாட்களாட ரோஹித் சர்மா தடுமாறியதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக நிறைய பந்துகளை எதிர்கொண்டு நன்றாக செட்டில் ஆகியும் கூட ரோஹித் சர்மா தடுமாறினார். கடந்த ஆஸ்திரேலியாக்கு எதிரான சூப்பர் எயிட் போட்டியில் கிளீன் ஹிட்டிங்காக ருத்ர தண்டவம் ஆடினார். ஆனால் அந்த போட்டியில் ஷாட்கால் மிஸ் ஆகிறது. எனினும் பிச்சின் தன்மை கேட்டவாறு சமாளித்துதான் விளையாடி அரைசதம் அடித்துள்ளார் என்றால், பிச்சின் தன்மையானது பேட்டிங் செய்ய கொஞ்சம் கடினமாக இருப்பதை இங்கிலாந்து நன்றாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். எனவே இந்தியாவின் பேட்டிங்கை வைத்து பார்க்கையில் பிச்சானது பேட்டிங் செய்ய கொஞ்சம் கடினமாக உள்ளது. எனவே இங்கிலாந்து 171 ரன்களை சேசிங் செய்து வெற்றி பெற வேண்டுமானால் பிச்சின் தன்மை கேட்டவாறு கொஞ்சம் மதிப்பு கொடுத்து ஆடியிருக்க வேண்டும். ஆனால் ஆரம்பம் முதலே இங்கிலாந்து அட்டாகிங் மோடில் விளையாடியது. குறிப்பாக கடந்த 2022 ஆண்டு செமிஃபைனல் போலவே பவர் பிளேவில் இருந்தே போட்டியை அதிரடியாக எடுத்துள்ள ஜாஸ் பட்லர் நினைத்தார். எனினும் இந்த பிச்சில் இங்கிலாந்தின் பேட்டிங் அணுகுமுறை ஒருக்கோட்டாகவில்லை. நடப்பாண்டு ஆரம்பத்தில் டெஸ்ட் சீரிஸில் விளையாட இந்தியா வந்த இங்கிலாந்து அப்போதும் கூட பிச்சின் தன்மை கேட்டவாறு ஆடாமல் அவர்கள் கிரிக்கெட்டை ஆடியது. இதனால் இங்கிலாந்துக்கு தோல்வி மட்டுமே மிஞ்சியது. இந்நிலையில் இப்போதும் கூட மைதானத்தை மதிக்காமல் நல்ல பந்துகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இப்படி செமிஃபைனல் போட்டியில் தோல்வியை சந்தித்துள்ளது. எனவே இனிமேல் இங்கிலாந்து வெற்றி பெற வேண்டுமானால் கிரிக்கெட்டை ஆட வேண்டும். ஆனால் அவர்கள் கிரிக்கெட்டை பிராண்டாக்க நினைத்தால் அது எல்லா முறையும் ஒர்க் அவுட் ஆகாது.